நானும் உங்கள் ரஹ்மான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 53வது மேட்ச்சு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது. ஸோ மறக்காமல் மேட்ச்சை பார்த்துருங்க. அண்ட் இன்றைக்கி தான் வந்து சிஎஸ்கேயோட கடைசி மேட்ச்சு, பஞ்சாபோட கடைசி மேட்ச்சு. ஆக்சுவலாக வந்து பஞ்சாபுக்கே இது இந்த மேட்ச் வந்து ரொம்ப கடைசி, ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு மேட்ச் இருக்காது. ஏன்னா அவங்க குவாலிஃபையும் ஆகலை. ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சு இந்த நடந்த ஒரு ஜஸ்ட்டு இந்த போன வாரம் இந்த வாரத்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கும். பட் சுத்தமாக இல்லை, இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணி இப்போ பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யாருக்கும் யாருக்கும் மேட்ச்னா சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் 53. இதில் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சது வந்து பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் எடுத்திருக்காங்க. துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இது நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச சூப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் ஸ்கோர் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபாப் டுப்ளெஸி வேற லெவலில் 76 ரன்னு பயங்கரமாக அடிச்சிருக்காரு. ஆனால் 2 6 8 4. அண்டு அதே மாதிரி கீழே கீழே வந்தோனாக்கா எம்எஸ் டோனி 12, ஜடேஜா 15, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார், கைக்வாட் 12, அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து ஃபாப் டுப்ளெஸி தான் இதில் அதிக ரன்னு இந்த இன்னிங்ஸில், இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சென்னைக்காக அடித்து கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 134 ரன் தான் அடிச்சிருக்காங்க 6 விக்கெட் இழப்புக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இவ்வளோ ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்காங்க, ரொம்ப பொறுமையாக அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபோட பேட்டிங் பவுலிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா அர்ஷப் சிங் 2 விக்கெட்டு, கிறிஸ் ஜார்டன் 2 விக்கெட்டு, பிஸ்னோய் 1 விக்கெட்டு, முகமது ஷமி 1 விக்கெட்டு. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து விக்கெட்ஸை வந்து பவுலிங்கை கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து 6 விக்கெட்டு எடுத்திருக்காங்க, 134 ரன் தான் வந்து அடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் 135 அடித்தா வின்னு அப்படின்னு கிளம்புறாங்க. பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் 100 ரன், ஆக்சுவலாக வெறும் 34 ரன்னை மட்டும் அவங்க டீமில் உள்ள ஆள் அடிச்சிருக்காங்க. அதான் 100 போட்டிருக்கணும், ஆக்சுவலாக 2 ரன்னில் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13 ஓவருக்கெலாம் இதை ஆக்சுவலாக முடிச்சிட்டாங்க இந்த மேட்சை. கே எல் ராகுல் 98 ரன், ஒரு கேப்டனாக 98 ரன் அடிச்சிருக்காப்புல, 7 4 8 6 வேற லெவல். இதான் கே எல் ராகுல் ஃபேன். அதே சமயத்தில் 233 ஸ்ட்ரைக் ரேட். அதே மாதிரி மயங்க அகர்வால் பெஸ் அடிக்கல, இப்போ சர்ஃபராஸ் கான் அடிக்கல, கெய்லே இறங்கியிருக்கலாம். ஸோ என்னாச்சும் தெரியல, நான் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கடம் அவுட்டு, தோனி கேட்ச் பிடிச்சிருக்காப்புல, அண்டு ஹென்ரி கிக்ஸ் வந்திருக்காப்புல, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 98 ரன்னுமே கே எல் ராகுல் பிரிச்சு மேஞ்சி அடிச்சிருக்காப்புல. அதுவும் 139 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க 4 விக்கெட் இழப்புக்கு 13 ஓவருக்கு. இதுக்கு ரன் ரேட் எப்படி ஏறி இருக்குன்னு தெரில, 42 பால்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ரேட் ஏறி சப்போஸ் மேலே போக வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தாக்கூர் 3 விக்கெட்டு, தீபக் ஷாகர் 1 விக்கெட்டு, மற்றபடி எந்த விக்கெட்டும் இருக்கோ, மொத்தம் 4 விக்கெட் தான். அந்த மேட்ச்சில் ஜெயிச்சது பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், கடினம் வீர்க்கான்னு பார்ப்போம். அண்டு அவ்வளோதான் கைஸ், பஞ்சாபில் வந்து நம்ம ட்விட்டரில் அஃபிஷியலாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் யார் பேட் பிடிச்சது பவுலிங் விக்கெட் எடுத்து பிடிச்சதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது உங்கள் நாள் ரகுமான். லவ் யூ ஆல், சேர்ஸ், டேக் கேர்.